விஜயனுடைய முயற்சி நான் பாராட்ட வேண்டும் என்று சொன்னதற்கு காரணம், துணிச்சலுடன் இறங்குகிறார், தன்னை பாம்பு என்று சொல்லிக் கொண்டார். ஏற்கனவே ராகுல் காந்தியிடம் இவர் பார்த்து பேசிவிட்டார். ஓரிரு வாரங்களுக்கு பிறகு நாம் இந்த விஷயத்தை பற்றி பேசலாமே. திமுகவினால் வளர்ந்து விடப்பட்டவர், ஆனால் இப்பொழுது அவர் திமுகவிற்கு எதிராக போகிவிட்டார் என்ற ஒரு காரணம் 3-4 மாதங்களுக்கு முன்பாக இருந்த அரசியல் நிறைவேறி விஜயை களம் இறக்க வேண்டும் என்று உதயநிதியும் திமுகவில் சிலரும் திட்டம் போட்டு அவரை 1 வருடமாக அவரை உசுப்பி விட்டு கொண்டு வந்தார்கள். அதனால தான் உதயநிதி கூட அவரை பத்தி பேசிட்டே இருக்காங்க. நீதி எந்த டிமுகலையும் பேசதில்லை. பாருங்க, என்னுடைய கணிப்பு 2026 விஜய் அழுத்தத்தின் மூலமாக ஏன் விஜய் அரசியலுக்கு வந்தார் என்றால், திராவிட முன்னேற்ற கழகம் உதயநிதியை முன்னிறுத்த வேண்டும் என்று நிறுத்தும் பொழுது, இப்படி பவன் கல்யாண் வந்து டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆனாரோ அதே மாதிரி இவரும் டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆயிடுவார், இது உதயநிதிக்கு இடிக்கும் சொல்லணும். வளர்த்த கலாம் கடா மார்பில் பாய்ந்ததடா என்று சொல்ல மாதிரி இவங்க தான் வளர்த்து விட்டாங்க. அந்த விஜய் வந்து திமுக மாதிரி பாய ஆரம்பிச்சிட்டாங்க. தான் நேற்று விஜய் வந்ததுனால ஏடிஎம்கே கேட்டர்ஸ்னுடைய ஒரு உணர்ச்சி உற்சாகம் இருப்பதாகத்தான் நான் கேள்விப்படுகிறேன், நான் பார்க்கிறேன். நான் எனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அதுதான் வேணும். ஆளுநரை பற்றி பேசுவதற்கு இவருக்கு எந்தெங்க ஒரு தகுதி இருக்கிறது? அரசியலில் வரவே இல்லை. ஒன்றும் ஆட்சியில் மன்றத்தில் இருந்தால்தான் எதிர்கட்சி ஆளுங்கட்சிக்குத்தான் ஆளுநர், மீதி கட்சிகளுக்கெல்லாம் ஆளுநரே கிடையாது. எதுக்கு இங்கே ஆளுநர் வரணும்? ரியலோன் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜகோபாலன் சார் இணைந்திருக்காரு. வணக்கம் சார். நமஸ்காரம். 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 எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ஜோரா இருக்கேன் சார். விஜய் அவர்கள் மாநாட்டில் வந்து பாத்தீங்கன்னா, இது திராவிட மாடல் ஆட்சி, இது மக்கள் விரோத ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாகவே திமுக வந்து தாக்கியிருக்கான்னு சொல்லலாம் சார். அப்போ விஜய் அவர்கள் வந்து திமுகவை எதிர்த்துதான் அரசியல் செய்ய விரும்புறாரா சார்? விஜயனுடைய முயற்சியை பாராட்ட வேண்டும். காரணம் என்ன என்று கேட்டால், இளைஞர்கள் அவரிடம் இருக்கிறார்கள், அரசியலுக்கு புதியவர். போதாத குறைக்கு நேற்று எல்லா நெல்லிக்காயும் மூட்டையிலிருந்து அவுத்து விட்டார். ஒன்னொன்னா பண்ணிருக்கணும். அவர் வந்து முதல்ல தீம் சாங் விட்டாரு, அதே மாதிரி நேற்று ஒன்று பேசியிருக்கணும். ஆக மொத்தம் அவரிடம் புது முகங்கள் யாருமே இல்லை, அரசியல் தெரிந்தவர்கள் யாரும் இல்லை. அவருடைய சினிமா நடிகர்களுக்கும் சினிமா கதையை வசனம் எழுதுபவரும் டெக்னீஷியனும் அவருடன் இருக்கக்கூடிய சுத்தி சுத்தி அதே ஆளுங்களே பார்த்துட்டு இருக்காரு. தவிர அரசியலிருந்து எல்லாரும் சொன்னாங்க இவங்க வரப்போறாங்க வரல. விஜயனுடைய முயற்சி நான் பாராட்ட வேண்டும் என்று சொன்னதற்கு காரணம், துணிச்சலுடன் இறங்குகிறார், தன்னை பாம்பு என்று சொல்லி கொண்டார். இருந்தாலும் விஜயனுடைய முயற்சியை டெல்லி எப்படி பார்க்கிறது என்பதைத்தான் நான் ரியல்ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வினோத்குமார் மூலமாக சொல்ல ஆசைப்படுகிறேன். 1, காங்கிரஸ் எப்படி பார்க்கிறது அவரை? காங்கிரஸ் வரவேற்கிறார்கள். காமராஜர் பெயரை அவர் எடுத்ததனால் நல்ல காரியம். ஏற்கனவே ராகுல் காந்தியிடம் இவர் பார்த்து பேசிவிட்டார். ஓரிரு வாரங்களுக்கு பிறகு நாம் இந்த விஷயத்தை பற்றி பேசலாமே என்று ஜெயராம் ரமேஷ் என்னிடம் சொன்னார். காரணம், ஜெயராம் ரமேஷுக்கு கூட ஜார்க்கண்ட் மகாராஷ்டிரா தேர்தலில் மும்முரம் காட்டி வருகிறார்கள். பாஜக தலைவர்களிடம் பேச போனால் அவர் ஒரு குழப்பவாதி என்று சொல்லுகிறார்கள். மிஸ்டர் விஜய் புரியல, அவர் என்ன பேசுறாருன்னு எங்களுக்கே புரியலையே. அப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். அரசியல் கட்சி என்றால் யூ ஆர் எய்தர் ஆர் ஃபார். இந்த முடிவுக்கு என்ன காரணம் சார்? விஜயனுடைய முடிவுக்கு சினிமாவில் இனிமேல் ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்தாச்சு, சினிமாவில் மூட்டை கட்டி விட வேண்டியதுதான். எப்படி உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து நான் சின்னப்பனா இருக்க ரேம்னு ஒன்று வரும், சிடின்னு ஒன்று வரும், அப்புறம் பென் ட்ரைவ்னு வரும், எல்லாம் போயாச்சு. இப்போ எல்லாம் மொபைல்லே ஆரம்பிச்சிடுச்சு. காலம் மாறுகிறது, நம்மளும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்க வேண்டும். இப்பொழுது சினிமாவில் சினிமா தியேட்டர்ல இன்னும் ஒரு 2-3 வருஷத்துல சினிமா தியேட்டர் மூண்டு வாங்க வினோத். எல்லாமே இப்ப பாருங்க, ஓடிடி வந்துச்சு, மொபைல் போன்ல பார்க்க ஆரம்பிச்சாச்சு, பேச ஆரம்பிச்சாச்சு. இதெல்லாம் பார்த்தா அவர் சினிமாவில டப்பா காலின்னு நினைச்சிட்டாரு. எல்லாருக்குமே, அவருக்கும் கிடையாது. பாலிவுட்ல கூட பாருங்க, ஷாருக் கான், அமீர் கான், இந்த எல்லாருக்கானுமே அவுட்டுங்க. அமிதாப் பச்சன் கேபிசியில போயிட்டாரு. ஒவ்வொருத்தரும் இன்னொரு பூச்சி எடுத்துட்டாங்க. அதே மாதிரி விஜய் கூட வரக்கூடிய காலத்தில் சினிமாவில் இனி பாச்சா பலிக்காது என்பதனால் தான் அரசியலில் குதித்திருக்கிறார் என்றதை ஒரு பார்வை. காரணம், அவருக்கு நீண்ட பயணம் இருந்து வேண்டும் அரசியலில். ஒரு அரசியல்வாதி என்பவர்
நல்ல கடைஞ்செடுத்து ஒரு பிசிஞ்சிருந்தா அவன்தான் ஒரு அரசியல்வாதி ஆவாங்க. வினோத், நான் கிட்டத்தட்ட ஒரு 400-500 எம்பிக்களிடம் கடந்த 40 ஆண்டுகளில் நெருக்கமாக பழகி இருக்கிறேன். ஐயா கருணாநிதி முதல், அம்மா ஜெயலலிதா இருந்து, ஐயா நரேந்திர மோடியிலிருந்து, அவங்களாம் பழுத்த அரசியல்வாதிகள். உங்களை பார்த்தாலே இடமாட்டி பார்த்துருவாங்க, இப்போ உங்க நாட்டி பிடிச்சிருவாங்க, அதெல்லாம் இவர் புரியாது தெரியாது. அதனால தான் நேற்று தன்னை சிறு பிள்ளைங்கிறாரு, பாம்புங்கிறாரு, என்னவெல்லாம் சொல்றாரு. எது இருப்பினும் ரியல் அரசியலுக்கு வர வேண்டும் என்றால் என்னை பொறுத்த மட்டில் அவர் திமுகவினால் வளர்ந்து விடப்பட்டவர். ஆனால் இப்பொழுது அவர் திமுகவிற்கு எதிராக போகிவிட்டார் என்ற ஒரு காரணம், 3-4 மாதங்களுக்கு முன்பாக இருந்த அரசியல் நிறைவேறு, விஜயை களம் இறக்க வேண்டும் என்று உதயநிதியும் திமுகவில் சிலரும் திட்டம் போட்டு அவரை 1 வருடமாக அவரை உசுப்பி விட்டு கொண்டு வந்தார்கள். அதனால்தான் உதயநிதி கூட அவரை பத்தி பேசிட்டே இருக்காரு. மீது எந்த டீம் காலையிலும் பேசறதில்லை பாருங்க. இன்னைக்குதான் ரகுபதி பேசியிருக்காரு கொஞ்சம் ஏதோன்னு சொல்லிட்டு, ஆர் எஸ் பாரதி பேசியிருக்காரு. ஆனா உதயநிதியினுடைய தூண்டுதலின் பெயரால் தான் விஜய் அரசியலுக்கு இழுக்கப்பட்டார். ஆனால் இப்பொழுது அவர் திராவிட மாடலுக்கு எதிராக ஆக்கிவிட்டார். என்னுடைய கணிப்பு 2026 விஜய் அழுத்தத்தின் மூலமாக, ஏன் விஜய் அரசியலுக்கு வந்தார் என்றால், திராவிட முன்னேற்ற கழகம் உதயநிதியை முன்னிறுத்த வேண்டும் என்று நிறுத்தும் பொழுது சீமான், அண்ணாமலை, ஜி கே வாசன், அன்புமணி ராமதாஸ் போன்றவர்களெல்லாம் எதிர்த்தாக வேண்டும். அதற்கு விஜயை துசிப்பி விட்டால் திமுகவிற்கு எதிராக இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகளை அவர் எடுத்துக்கொண்டு போய்கி விடுவார் என்று நினைத்தார்கள். ஆனால் வேறு எந்த மாதிரி போயிட்டு இருக்கிறது, இப்போ வண்டி ட்ராக்ல போய் ப்ளூ லைன்ல போய் மெயின் லைன் வந்துருச்சு, அவங்களுக்கு புரியல. இவர் வந்து இதே நிலைப்பாடு இருந்ததுன்னா கண்டிப்பாக விஜய் வருவதன் மூலமாக அதிமுகவிற்கு பலம் சேரும். சசிகலா, தினகரன் போன்ற கட்சிகளினுடைய முக்கியத்துவம் போய் திசை திருப்பி விடுவார்கள். அதிமுகவுடைய பங்கு இன்னும் 1 மாசத்துல பாருங்க, அதிமுக பக்கம் போயிடுவார் விஜய். இது திமுகவுடைய எதிர்பார்க்காகும். இரண்டாவது கட்ட கணிப்பு, என்னுடைய கணிப்பு, பத்து சில காங்கிரஸ்காரர்கள் சொல்லுகிறார்கள், விஜயை நாம் துசிப்பி விட்டால் 2026 எந்த கட்சி வந்தாலும் சரி ஆட்சிக்கு, அது கூட்டணி ஆட்சியாகத்தான் இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். திமுக வந்தாலும் சரி, அதிமுக வந்தாலும் சரி, ஒரு ஆந்திரா பாலிடிக்ஸ் தமிழ்நாட்டில் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்படி பவன் கல்யாண் வந்து டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆனாரோ அதே மாதிரி இவரும் டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆயிடுவாரு. இது உதயநிதிக்கு இடிக்கும் சொல்றோம். வளர்த்த கலாம் கடா மார்பில் பாய்ந்ததடா என்று சொல்ல மாதிரி இவங்கதான் வளர்த்து விட்டாங்க. விஜய் வந்து திமுக மாதிரி பாய ஆரம்பிச்சிட்டாங்கதான் டெல்லியில் இருக்கக்கூடிய சில அரசியல் நிபுணர்கள், தமிழகத்தை உக்கு நோக்கி பார்க்கக்கூடியவர்கள் கருதுகிறார்கள். ஓகே சார், நேற்று அவர் பேசும்போது இன்னொரு விஷயத்த மென்ஷன் பண்ணியிருந்தாரு, திராவிடமும் தமிழ் தேசியமும் என்னோட இரு கண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல சார், அதை எப்படி பாக்குறீங்க? திராவிடம் என்பது அவர் சொல்லுவது இவி ராமசாமி நாயக்கருடைய கடவுள் எதிர்ப்பை நான் ஏற்கவில்லை என்று தான் மறைமுகமாக சொல்லிவிட்டார். அவர் பகவத்கீதையை அக்செப்ட் பண்ணினதுனால அவர் எம்ஜிஆர் கடைபிடித்த பாணியைத்தான் அவரும் கடைபிடிப்பார் என்று நினைக்கிறேன். காரணம், எம்ஜிஆர் அவர்கள் கோவிலுக்கு சொல்வார், மூகாம்பிகை கோவிலுக்கு செல்வார், பற்பல மடங்களுக்கு சென்றிருந்தார். நான் எம்ஜிஆரை சாரங்கபாணி தெருவிலும் அவருடைய தோட்டத்திலும் அதிகமாக சந்தித்திருக்கிறேன். சென்னையில் நான் நிறுவனாக இருந்த பொழுது அவர் திமுக அரசியலிருந்து ஆன்மீக அரசியலை புகுத்தினார். அதே மாதிரி இவரும் ஒரு ரோமன் கத்தாலிக்காக இருப்பதனால் அவர் கிறிஸ்தவர்களுக்கிடையே ஒரு வரவேற்பு இருக்கிறது, இந்துக்களிடையே வரவேற்பு இருக்கிறது, முஸ்லீம்களிடையே வரவேற்பு இருக்கிறது. இது ஒரு செக்குலரிசம் என்று சொன்னால் பகவத்கீதை குரான்ஸ் பைபிளை ஒட்டி படிச்சுட்டா போதாதுங்க. அரசியல செக்குலரிசம் என்றால் ஜாதி இத மன வேறுபாடெல்லாம் சொல்றாரு. திராவிடம் என்பது வேறு, தமிழ் தேசியம் என்பது வேறு, இரண்டும் இரண்டு கண்களாக இருந்தால் ஒரு கண் கண்டிப்பாக குருடாகத்தான் ஆகும். ஓகே சார், இந்த தமிழக வெற்றி கழகம் வந்து பாஜகவோட சி டீம் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் ரகுபதி சொல்றாருல்ல சார், அது உங்கள் பார்வையில் நீங்க எப்படி பாக்குறீங்க? தப்பு தப்பு, ரகுபதி வேண்டும் என்றே அவர் தன்னுடைய பி டீம் என்று சொல்ல அவமானப்படுகிறார்கள். காரணம், திமுக தான் விஜயை உசுப்பி விட்டது. ஆனால் அது வளர்த்த கடா மார்பில் பாய்ந்ததான் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி, இது ஜெயநிதிமா சாரி உதயநிதிக்கே எதிர்த்து போயிடுச்சு. போக போக அதை அவர் டெவலப் பண்ணாதான் உண்டு. தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக சில வினைகள் இருப்பதை விஜய் உணர்கிறார்.
இந்த பப்ளிக் எல்லாம் கூட இன்னமும் சாட்டிஸ்ஃபைட் இல்லைங்க கவர்மெண்டோட. வாக்குறுதிகள் எல்லாம் கூட நிறைவேற்றவில்லை. கள்ளச்சாராயம், கள்ளக்குறிச்சி மற்றும் இது பாருங்க டாஸ்மாக் கடை, திமுக இருக்கக்கூடிய பாதி பேர் கள்ளச்சாராய கம்பெனி வச்சிருக்காங்க சார். போலீஸுக்கும் திமுகவினுடைய தொண்டர்களுக்கும் திமுக மாவட்ட செயலாளர்களுக்கும் இந்த கள்ளச்சாராய விஷயத்தில் தொடர்பு இருப்பதாகத்தான் உளவுத்துறை ரிப்போர்ட் டெல்லிக்கு தெரிவிக்கிறது. அதைத்தான் நெக்ஸஸ் பிட்வீன் அராக் டீலர்ஸ் அண்ட் டிஎம்கே கேடர்ஸ் என்று சொல்லுகிறார்கள். அது தவறு. அதை விஜய் இன்னும் ஓப்பனா சொல்லணும். இப்ப பாருங்க, இன்னும் 10 நாள்ல திருமாவளவன் போய் பார்ப்பாரு, இல்லை இவங்க யாராவது பார்ப்பாங்க, எடப்பாடி பழனிசாமி பார்க்கறதுக்கான ஏற்பாடு செய்வாரு. இப்ப எடப்பாடி பழனிசாமியுடைய நோக்கங்கள்லாம் நிச்சயமாக ஓ பன்னீர்செல்வம் சசிகலாவிடமிருந்து நகர்ந்து விஜய் பக்கம் திரும்ப ஆரம்பிக்கும். அது ஒரு ஊக்கத்தை கொடுக்கும் அதிமுக உள்ள. நேற்று விஜய் வந்ததுனால ஏடிஎம்கே கேட்டர்ஸ் நடுவில் ஒரு உணர்ச்சி உற்சாகம் இருப்பதாகத்தான் நான் கேள்விப்படுகிறேன், நான் பார்க்கிறேன், தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லியிருக்கா. அதாவது துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. இந்த திடீர் மாற்றத்துக்கு என்ன காரணமாக இருக்கும் நினைக்கிறீங்க சார்? சுப்ரீம் கோர்ட்ல இருக்கக்கூடிய கேஸினுடைய நிலைமை, பாரதிய ஜனதா கட்சி கொடுத்த அழுத்தம், காங்கிரஸில் இருந்து வரக்கூடிய அழுத்தம் காரணம், மத்திய பிரதேச தேர்தலையும் வட இந்தியாவில் சனாதனத்தை எதிர்க்கக்கூடிய திமுக என்ற ஒரு பெயரை அவப்பெயரை மாற்றியாக வேண்டும், 40-40 ஜெயிச்சா கூட டெல்லியில வந்து என்னங்க பண்றாங்க. துரைமுருகன் ஒரு வீடியோ பார்த்தேன், மேலெல்லாம் பார்ப்பாங்க பாராளுமன்றத்துல, அவர் போனா ஹிந்தி தெரிஞ்சுக்கணும், இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கணும், நம்ம ஆளுக்கு ஒண்ணுமே தெரியல அப்படிலாம் பேசுறாரு. அதுதான் யதார்த்தம். துரைமுருகன் வர்ணித்து தான், நீங்க அந்த வீடியோ பார்த்தீங்களா இல்லையா எனக்கு தெரியாது. கண்டிப்பாக வட இந்தியாவில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆன்டி ஹிந்து, இந்துக்களுக்கு வெறி எதிர்ப்பார்கள் என்பது நிலையை போக்குவதற்காகத்தான் மாத்தி மாத்தி உதயநிதி தீபாவளிக்கு வாழ்த்து சொன்னது. முருகன் மகாநாடு இது ஒரு சாஃப்ட் இந்துத்துவம் அடாப்ட் பண்றாங்களோ என்ற நிலைமை வருகிறது. காரணம், 3வது முறையாக நரேந்திர மோடி வெற்றி பெற்றது திமுகவிற்கு கிடைத்த சாட்டை அடி என்று தான் பாஜகவை நினைக்கிறார்கள். அந்த சாட்டை அடியிலிருந்து எழுந்து வந்தது இவரே சொன்னார், கொசுன்னாரு சனாதன தர்மத்தை. இப்ப அந்த கொசுக்கு எதுக்கு பட்டாசு வெடிக்கிறாரு? உதயநிதி சொல்வதில், உதயநிதி பேசுவதில் உளறல்கள் அதிகமாக இருப்பதாகத்தான் பலர் கருதுகிறார்கள் வட இந்தியாவில். அது காங்கிரஸை ரொம்ப பாதிச்சிடுச்சுங்க. இந்த சனாதன தர்மம் பிரைம் மினிஸ்டர் திருப்பி திருப்பி பேச ஆரம்பிச்சிட்டாரு, எல்லா ஊர்லயும் பேசினாரு, மகாராஷ்டிராவிலும் பேசிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்தை போக்குவதற்காகத்தான், நிலைமையை மாற்றிக்கொள்வதற்காகத்தான் உதயநிதி தன்னுடைய அப்ரோச்சை மாத்தினார். நேற்று விஜய் அவர்கள் பேசினது வந்து ஆளுநரை ஒழிப்போம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காருல்ல சார், அதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? விஜயனுடைய போக்கு வந்து திமுக வந்து கட் அண்ட் பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்ப பாருங்க, பிசி காலேருந்து ஒரு 2-3 பாயிண்ட், பிஜேபியிலேருந்து 2-3 பாயிண்ட், காங்கிரஸ்லேருந்து 2-3 பாயிண்ட், இப்படி ஒரு கதம்பமா பண்ணியிருக்காரு. தவிர ஆளுநர் எடுக்கணும்னு சொல்லிட்டு இவருக்கு யாருங்க, இவர் யாருங்க சொல்றதுக்கு ஆளுநர் எடுக்கணும்னு எடுத்து இன்னைக்குதானே சார் அரசியல் வர்றாரு. இவர் ஆளுநர்கிட்ட சண்டை போட்டாரா சார? ஆளுநர் டீக்கு கூப்பிட்டாரா சார்? இவர் போகமாட்டேன்னாரா? இல்லை இவருக்கு வீட்டுக்கு ஆளுநர் கூப்பிட்டு ஆளுநர் வரமாட்டேன்னாரா? ஆளுநரை பத்தி பேசுவதற்கு இவருக்கு என்னங்க ஒரு தகுதி இருக்கிறது? அரசியலில் வரவே இல்லை. இன்னும் ஆட்சியில் மன்றத்தில் இருந்தால்தான் எதிர்கட்சி ஆளுங்கட்சிக்குத்தான் ஆளுநர், மீதி கட்சிகளுக்கெல்லாம் ஆளுநரே கிடையாது. எதுக்கு இங்க ஆளுநர் வரணும்? அதிமுக எதிர்கட்சியாக்குத்தான் ஆளுநர் கிட்ட போறாங்க. அரசாங்கத்தை குறை கூற வேண்டும் என்றால் ஆளுநர் ஒருவர் இருக்கிறார். எப்படி சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் இருக்கிறதோ அது மாதிரி இருக்கு. அவர் போய் எடுன்னு சொல்லிட்டு சொல்றது தவறு என்பது தான் பலருடைய கருத்து என்று சொல்லி என்னுடைய வாதத்தை முடித்துக் கொள்ளேன். அடுத்த வீடியோவில் வினோஜுடன் சில ருசிகர தகவலை நான் தர ஆசைப்படுகிறேன். வினோத், நன்றி சார், மிக்க நன்றி சார், தேங்க்யூ சார்.